வணக்கம், நான் அருண் பேசுறேன். இது சொக்கநாதன் கதை. காந்தாரா 2.0 அத்தியாயம் 3. இடம் கர்நாடகா செக் போஸ்ட். தம்பி, ஆபீசர் இருக்காரா? வாங்க முதலாளி. இருக்காரு, போங்க. குட் மார்னிங் சார். நீங்க மசனகுடியில? ஆமா சார், மசனகுடிக்காரங்க தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? கொஞ்சம் தனியா பேசலாமா? வாங்க சார். நம்மளுக்கு கீழே ஒரு 500 பேர் வேலை செய்யறாங்க, தெரியுமே. நீங்க என்னடானா 500ங்கிறீங்க? ஊரே உங்களை முதலாளின்னு தானே கூப்பிடுதே. அதெல்லாம் எங்க அம்மா அப்பாவோட காலம் சார். அப்படியே வழி வழியா வந்துட்டாங்க பசங்க. சொல்லுங்க சார். இந்த காலத்துல நேர்மையா தொழில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அதனால அங்கங்க ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. புரியுது, சொல்லுங்க சார். அதுக்கு நாங்க தப்பான தொழில் பண்றோம் நீங்க நினைச்சிடாதீங்க. என்ன, கவர்மெண்ட்டுக்கு 10 கணக்கு காட்டினோம்னா நம்ம 15 தயாரிக்கிறோம், அவ்வளவுதான். அதை கீழே கொண்டு போய் அப்படியே பிரிச்சு நம்ம வியாபாரம் பண்றோம் சார். புரியுதுங்க. அதுக்கு என்ன, இப்போ இந்த சினிமா படத்தில் வர்ற மாதிரி சொல்லணும்னா, 4 பேருக்கு நல்லது பண்ணுறதுனால ஒன்றும் தப்பில்லை இல்லை சார். இப்போ 500 குடும்பத்தை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். 500 குடும்பத்தை நீங்கள் மனசில் வச்சு பாருங்களேன். இப்போ எதுக்கு இதையெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லையே. ஒன்றும் இல்லை சார். சார், இப்போ மசனகுடியிலேருந்து ஊட்டி போகிற வழியில் நிறையா செக் போஸ்ட்டை போட்டு விட்டாங்க. ஒரு 6 பொருள்களை அந்த வழியில் இறக்க முடியாதுங்கிறாங்க. என்ன சார், ஊருக்கே நீங்க தான் முதலாளிங்கிறீங்க. 2-3 செக் போஸ்ட் தானே சார், அதை கிளியர் பண்ண முடியாதா உங்களால? இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆபீசர் சொக்கனா, பார்த்தீங்களா, அவனோட பேரு இங்கே வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப கராராக இருக்கான் சார், வேணுங்கிறதையும் வாங்கிடுறான், கடைசியில் உதவவும் மாட்டேங்குது. அவன் கொஞ்சம் ரூடுன்னு கேள்விப்பட்டேன். புரியல சார், ரொம்ப கடுமையானவனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா அப்படி பாவலாக காட்டுறது. பையன்கிட்ட விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நான் தான் அப்படின்னு சொல்லி மெதப்பில் சுற்றுறான். அதே 1 அப்புறம் தான் டிரான்ஸ்ஃபருங்கிறதுனால ரொம்ப ஆட்டம் போடுறான் சார். அதுதான். சரி, இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் சார்? கொஞ்ச நாள் கர்நாடகா வழியில் என்னோடய ப்ராடக்டை கொண்டு போய் கீழே அடைக்கிறேன் சார். முடியாதுங்க சார். இதை பாருங்கள், மலையிலேருந்து கொண்டு போகிற பொருளுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருந்தால் தான் நான் கர்நாடகா செக் போஸ்ட் வழியில் விடுவேன். ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒரு செக் போஸ்ட் வழியாகவே அனுப்பிக்கங்க சார். அதுதான் அந்த சொக்கம் விடமாட்டான்ல சார். அது என்னோட பிரச்சனை இல்லைங்க முதலாளி, நீங்கள் போய் பார்த்துக்கங்க. கர்நாடகா செக் போஸ்ட் வழியை விட மாட்டேன். சரி சார், நான் வரேன், போயிட்டு வாங்க. அடுத்த தருணம் அந்த முதலாளி ஜீப் எடுத்துகிட்டு போக சார். முதலாளிகிட்ட இல்லாத காசா சார்? ஏதோ ஒன்று பண்ணி வாங்கியிருக்கலாம்ல சார். காசை வச்சுட்டு என்னடா பண்ணுறது, இன்னைக்கு காசு வரும் நாளைக்கு செலவாயிரும். அதுக்கு மேலே ஒன்று வேணும். என்ன சார்? அவங்க காட்டுக்குள்ள விட்ட கோட்டம் சார், அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு சார். அவங்க காட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணியிருக்கு. கோட்டம் நம்ம காட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, பார்டரை தாண்டி வந்துருச்சுன்னா, அதுக்கு இங்கதான் இடம் பிடிச்சிருக்கு, இங்கதான் வாழும்னு சொல்லி நம்மனால அப்ளை பண்ண முடியாதா என்ன சார்? செம்ம சார், அப்படி போட்டு வாங்க முடியாத இப்படி போட்டு வாங்குறீங்களா? இந்த முதலாளிய கர்நாடகா ரோட்டு வழியில ட்ரேட் பண்ண விட்டேன்னு வையன், சொக்கனுக்கு இன்னும் ஃப்ரீயா போயிடும். அப்படியெல்லாம் விடக்கூடாது சொக்கனை. இப்போ முதலாளிக்கு இருக்கிற ஒரே வழி மசனகுடி வழியா தான் இறக்க முடியும். மசனகுடி வழியா இறக்கணும்னா சொக்கனுக்கு அவர் பிரச்சனை பண்ணும். சொக்கனுக்கு பிரச்சனை கொடுக்க கொடுக்க கோட்டான நம்ம காட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம். சூப்பர் சார், செம்மையா பிளான் பண்றீங்க சார். சரி, இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனாங்க. அதே மற்றொரு முனையில் மசனகுடியில் ஒரு காட்டு பகுதி, அந்த இடத்துல நிறைய பேர் கூடி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. எப்பா எங்கப்பா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே, இன்னும் காணோம் சார், வந்துருவாருங்க சார். இருங்க எப்பா, நீங்களும் ஆஃபீஸர் தானே, உங்ககிட்டயே பேசிக்கலாம்ல. இருங்க, பிரச்சனை நாங்கள் பண்ணல, அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவர்கிட்டயே நீங்கள் பேசிக்கங்க. சும்மா வந்து கூட்டம் கூட்டிட்டு, யோ சோக்கன் சாருக்கு போனை போடியா, எங்கேயா இருக்கிறாரு, எப்போ பார்த்தா லேட்டாக வராரு. அடுத்த தருணம் சண்முகம் ஃபோன் அடிக்க ஃபோனை கட் பண்ணி விட்டாரு சார். கிட்ட வந்துட்டார் போல சார், ஃபோனை கட் பண்ணி விடுறாரு. அடுத்த தருணம் சொக்கன் ஜீப்பை ஓட்டிட்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தேன்,
ஏ கணேசா சார், என்னடா புது மாப்பிள்ள, இங்க என்ன பண்ற? சார், ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னா சார், அதான் பிக்கப் பண்ணிட்டு போலான்னு இங்கே வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு என்ன மாப்பிள்ள பையன், நீயே வந்துருவியாடா, இன்னும் ரெண்டு நாள் தான் கல்யாணம் உனக்கு. ஆமாம் சார், போய் வீட்டில் இரு, ஏன் காடு மலையமாக சுற்றிட்டு இருக்க? வீட்டிலேருந்து கூப்பிட்றக்கு வேறு யாரும் இல்லையா? வேறு யார் சார் இருக்கா? தங்கச்சி ஒருத்தி தான் இருக்கா. அம்மா அப்பெல்லாம்? அம்மா அப்பெல்லாம் கல்யாண வேலையாக அதிகமாக பிஸியாக இருக்கிறாங்க. சரி, ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் மசனகுடி வரான், அதனால் நானே கூப்பிட்டு போகலான்னு. ம், சரி சரி, பார்த்து போடா. ஆ, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கிட்ட பேசிட்டு சொக்கன் நேரம் அந்த காட்டு பகுதிக்கு வந்து ஜீப்பை நிறுத்திட்டு இறங்க. பெரிய கூட்டத்தை பார்த்த சொக்கநாதன் நேராக உள்ள வந்து, பேச்சுவார்த்தைக்கு 10-20 பேர் தான் வருவேன்னாங்க, இதுன்னா 50-60 பேர் இருக்கீங்க. அதே சொந்தக்காரங்கெல்லாம் அப்படியே வந்துட்டாங்க. அப்படியே வர்றதுக்கு இதுனா கல்யாணம் கூடா? காடுங்க, காட்டில் இத்தனை பேர்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் சொன்னது 10 பேர் தான். சரி, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் வருவீங்க நினச்சா 50-60 பேர் வந்துட்டு இருக்கீங்க. யோ, முதல்ல பிரச்சனையை பேச சொல்லியா, இவர் வந்து புது பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறாரு. சார் சொல்லுங்க சார், மகம் பேசி முடிச்சு விட்டுறலாம் சார், சீக்கிரம் கிளம்பட்டும் சார். அதுதான் உங்க மினிஸ்டரை வச்சு நேரா சுரேஷாருக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கல்ல, காட்டுக்குள்ள நடக்கிற சாமிக்கு பூஜை நடக்கும்னு. அப்புறம் என்ன, அதான் பர்மிஷன் கொடுத்தாச்சுல்ல, வந்து என்ன வேணாம் பண்ணிட்டு போங்க. தம்பி, ஏதோ வேண்டாம் இருக்கு மாதிரி பேசுறீங்க. இதோ பாருங்க, இத்தனை வருஷத்துல நான் இப்படி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல தம்பி, அதான் புதுசா பேசுறீங்களா, அதனால கேக்குறேன். புதுசா பேசுறேன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு தடவை விட்டு கொடுங்க அப்படிங்கிறேன், இல்ல நாங்க சாமி கும்பிட்டே ஆகணும்னு வந்து நிக்கிறீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறமும் நேரா போய் என்னோட மேல் அதிகாரியா பாத்துருக்கீங்க. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல? அதான் அவரு டைம் கொடுத்துட்டாரு, காலையில 10 மணிக்கு வாங்க, சாமி 1 மணிக்கு உச்சி பூஜையை கும்பிட்டு போட்டு புளியோதரையோ எலுமிச்சம்பழ சாதமோ சாப்பிட்டு கிளம்புங்க. அடுத்த தாரணம் எல்லாரும் ஒருத்தர் கொடுத்த பேசிக்க ஆரம்பிக்க சொக்கநாதன் எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன சார், பர்மிஷன் கொடுத்தது காலையில 10 மணிக்கு தான். ஆமாம், அதுக்கு முந்தின நாள் நைட்டே ஒரு பூஜை இருக்குல்ல சார், நைட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் காலையில் மறுபடியும் ஒரு பூஜை இருக்கும். நைட்டு பூஜைக்கையும் பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா, இதோ பாருங்க, நைட்டெல்லாம் யாரையும் உள்ளே விடுற மாதிரி இப்போதைக்கு இல்லை, அது இந்த வருஷம் தான். அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் சாமியை கும்பிட்டுக்கங்க சார். அது ஏதாவது தெய்வ குத்தத்தில் போய் முடிஞ்சிடு சார். ஓ, என்னங்க தெய்வ குத்தம் அது இதுங்கிறீங்க, ஒரு வருஷம் தானேங்க கும்பிடாம போகிறீங்க சார். சாமிக்கு டெய்லி பூஜை பண்ணணும், அப்போ தான் சாமி குளிர்ச்சி அடையும். டெய்லியும் பூஜை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு அனுமதி இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவையும் பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை சார். இதை பாருங்க, நைட்டெல்லாம் விட முடியாது, விலங்குகளுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்கள் அதுவும் இல்லாமல் சும்மாவாக கும்பிடுவீங்க, பாட்டு பாடுவீங்க, கொட்டை அடிப்பீங்க, சாமியை அழைப்பீங்க, அதெல்லாம் இந்த இடம் முடியாது. அதுக்கப்புறம் கூட்டத்தில் இருந்த ஒரு வயசானவர், தம்பியே உங்களுக்கு வரலாறு தெரியாது, எங்களோட பிரச்சனையும் புரியாது, இருந்தாலும் காலங்காலமாக என்ன நடந்து வர்றதுங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவெடுத்துக்கங்க. எங்களோட குல தெய்வம் 7 கன்னிகளை கும்பிடுறது, அந்த கன்னிகளை வழிபடுறது தான் நாங்க பகல் நேரத்துல செய்யற பூஜை. காலத்தின் கணக்குப்படியும் காலத்துல நடந்ததையும் வச்சு சொல்லும் போது இந்த 7 கன்னிகளுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு காலத்துல நோய்வாய்ப்பட்டு மர்மமான முறையில ஊர் மக்கள் எல்லாரும் இறந்துட்டு இருந்தாங்க. பேய் அடிச்சுதா காத்துக்கருப்படிச்சுதான்னு கூட யாருக்கும் தெரியல. பிறந்த குழந்தையிலிருந்து 60 வயசு முதியவன் வரைக்கும் செத்து செத்து போய்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ ஒரு சாமியார் ஊருக்குள்ள வந்து, 7 கன்னி பெண்கள் இந்த ஊருடைய நன்மைக்காக அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்ல, ஊர் மக்களும் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லி கன்னி பொண்களை எல்லாம் முன்னாடி நிக்க வச்சாங்க. அதுல சீட்டு குலுக்கி போட்டு வந்த 7 பெண்களை காட்டுக்குள்ள அனுப்பி அரிகண்டம் கொடுக்க சொன்னாங்க. அதாவது அவங்களோட கையால அவங்களோட தலைய அறுத்துக்கிட்டு சாவணும். அப்படி அறுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யறதுனால அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற ஒரு சக்தி அந்த பெண்களோட உயிர் பலியை ஏத்துக்கிட்டு மக்களை நல்லா பார்த்துக்குங்கிறது ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும் இருந்தது. ஆனா ஒரு காலகட்டத்துல அது என்ன ஆயிருச்சுன்னா, தன்னுடைய வாழ்க்கையையும் விட்டுட்டு தன்னுடைய பசிய தீக்கிறக்காக இந்த பெண்கள் அவங்களோட வாழ்க்கையவே கொடுத்துருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பசிக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த பெண்களுக்காக பசியோட இருந்து ஊர்ல இருக்கிற உசிரியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தது பாருங்க ஒரு சக்தி. அந்த சக்தி இந்த 7 பொண்ணுங்களுக்கும் காவலா மாறிடுச்சு. அதிலிருந்து ஊர் மக்களை நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 7 கன்னிகளும் அந்த காவல் தெய்வத்துக்கு கட்டளையிட்டுச்சு. அந்த காவல் தெய்வம் இந்த 7 கன்னிகளையும் காப்பாத்துறதுனால பாதுகாக்கிறதுனால சப்தன்னு சொல்லி பேர் கிடைச்சது. இருந்தாலும் சப்தனோட பசி பயங்கரமான பசி, அவனுக்கு அப்பப்ப பசி எடுக்கும்.
அதனால தான் இந்த ஏழு கன்னிகளை நாங்கள் கும்பிடும்போது சப்தனுக்கு முதல்ல உயிர் பலி கொடுத்துருவோம். அது கெடாவெட்டோ இல்லை கோழியோ அந்த காலத்தில் இன்னும் என்னென்ன அறுத்தாங்களோ யாருக்கு தெரியும். இப்போ நாங்கள் கெடாயும் சேவலும் அறுத்து சப்தனுக்கு முதல்ல கொடுத்துருவோம். அதுதான் இரவில் நடக்கிற பூஜை. அதுக்கப்புறம் பகலில் நடக்கிறது வந்து ஏழு கன்னிகளுக்கும் தனித்தனி பூஜை. இப்போ உங்களுடைய கணக்குப்படி நாங்கள் காலையில் தான் வந்து பூஜை செய்யணும் அப்படின்னா இரவில் கொடுக்க வேண்டிய உயிர் பலி நடக்காமல் போயிடும். சப்தனோட கோபத்துக்கு ஆளாயிருவோம். சப்தனுக்கு பசி வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி தம்பி, ஒரு உழுக்கு உழுக்கிடுவான் அவன். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை நான் இல்லை, யாருக்கு என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. சப்தனோட கோபத்துக்கு ஆளாயிருவோம் தம்பி, புரிஞ்சு பேசிக்கங்க. இதையெல்லாம் கேட்ட சொக்கநாதன், நல்லா இருக்குது கதையெல்லாம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரியே கதையை சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்து கூத்தரிச்சிட்டு இருப்பீங்க? சப்தனுக்கு கேடா விட்டு விட்டுறீங்களா? ஆடை வெட்டி ரத்த பொரியல் குடல் வறுவல் ஆட்டுக்கறி குழம்புன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டு போட்டு பூஜையை முடிச்சுட்டு காடு முழுக்க பாத்லாக கிடக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் சப்தன் ரொம்ப பசியாக இருப்பான்னு கதை வேற விட்டுட்டு இருக்கீங்களா? அடுத்த தருணம் எல்லாரும் சொக்கனை ஒரு மாதிரியாக பார்க்க. சார் இது அவங்களோட நம்பிக்கை சார், ரொம்ப பேசாதீங்க சார். அதுக்கப்புறம் சொக்கனுக்கும் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. சரிங்க எனக்கு புரியுதுங்க, ஆனால் இந்த ஒரு தடவை விட்டுருங்க. அடுத்த தருணம் இதை பாருங்க சார், பகலில் பர்மிஷன் வாங்க தெரிஞ்ச எங்களுக்கு நைட்டும் பர்மிஷன் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் பழகினதுக்காக உங்ககிட்ட வந்து பேசி பார்த்தோம். இதை பாருங்க எனக்கு எல்லாமே புரியுது, உங்களோட நம்பிக்கையும் எனக்கு புரியுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆழமான வலியும் எனக்கு புரியுது. ஆனால் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, இந்த தடவை இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இரவில் என்னால் அனுமதிக்க முடியாது. தம்பி சொல்லுங்க ஐயா. சரி காட்டுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்காதீங்க, நாங்கள் காலையிலேயே வந்து பூஜை நடத்துகிறோம். ஆனால் ஒன்று தம்பி, சப்தனோட கோபத்துக்கு எல்லாரும் ஆளாக போகிறோம், என்ன நடக்குமோ அதுக்கு நான் மட்டும் பொறுப்பு கிடையாது, நீங்களும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் அந்த கூட்டமும் கிளம்ப சொக்கநாதன் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு, சண்முகம் சார் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லூஜி படுத்துட்டு போனாங்க. அதே மற்றொரு முனையில் வாடா பீட்டரே, எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாப்பிள, நீ எப்படி இருக்க? ம், ஏதோ இருக்கண்டா. ஏன் ஹோட்டல் வேலையெல்லாம் எப்படி போகுது? எங்கடா முன்னையெல்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு கடையில் தான் பிரியாணி கிடைக்கும், இன்னைக்கு எல்லா கடையிலையும் பிரியாணி கிடைக்குது, யாரும் நம்ம கடைக்கு வர்றதில்ல. ம், இருந்தாலும் வாய்க்கடை பிரியாணினா கொஞ்சம் ஃபேமஸாக தானடா இருக்கும். ஆ, இப்படியே எட்டு எல்லா போர்டையும் பாரு, கிட்டத்தட்ட இந்த வீதியிலே 15 போர்டு அப்படி தான் இருக்குது. சரி ஒரு முக்கியமான வேலையை வந்திருக்கேன். அப்படியா? ம், தம்பி இதை பார்த்துக்க நான் வந்துடுறேன், வா பீட்ரு. என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு பாய் ஒன்று வேணும். பாயா? ம், அதாப்பா இந்த யோகாவெல்லாம் செய்வாங்கல்ல. ஆமாம், அது ஏதோ ஒரு அரிய வகை புல்லாமா? சொல்லு பீட்ரு என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, இந்த மசனகுடி இருக்குல்ல. ஆமாம், அது மேலே ஏதோ அரிய வகை புல் இருக்காமா? சரி, அந்த புல்லில் வந்து ஏதோ இந்த யோகாலாம் பண்ணுறாங்கல்லப்பா, அவங்க ஒரு பாய் மாதிரி செஞ்சு பண்ண ஆரம்பிப்பாங்களாமா? சரி, காட்டுக்குள்ளே போய் அந்த புல் எடுத்துகிட்டு வரணும். சரி எடுத்துக்கலாம், மசனகுடியில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுகள்லாம் இருக்கிறாங்கல்ல. அது அவ்வளோ சுலபம் இல்லை, காட்டுக்குள்ளே இருந்து அந்த புல்லை அங்கேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறாங்க. என்னப்பா நீ, அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவங்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், டப்புன்னு தூக்கிடலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஏதோ அங்கே ரொம்ப கெடுபடியாக போகுதுன்னு. ஏ ஆமாப்பா, இப்போ நிறையா செக்கப் இருக்குதாமா, மசனகுடிக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போயிட முடியாதுன்னு ஏதோ காற்று வாக்கில் காதில் விழுந்துது. உண்மையா அது? ஆமாம். ம், சரி ஒன்றும் நீ கவலைப்படாத, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அங்கே இருக்கான், நான் அப்படியே அவனை பார்க்குற மாதிரி ஊருக்குள்ளே போயிட்டு விஷயத்தை போட்டு சொல்கிறேன். டே, நீ எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு இருக்காத, இது பெரிய டீலிங், இதை மட்டும் முடிச்சு கொடுத்தா பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அப்படியா? ம், எப்பா அந்த புல்லில் ஏதாவது மூலிகை குணம் இது இதுக்கு இருக்கு போதுப்பா, அதெல்லாம் பிடுங்க கூடாதுன்னு ஏதாவது? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன அடர்ந்த காட்டு பகுதி, பர்மிஷன்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டானுங்க, அதனால யாருக்கும் தெரியாமல் பிடுங்கணும் அவ்வளோதான். அது இல்லாமல் ஒரு பாய் செய்கிற அளவுக்கு பிடுங்கணுன்னா எவ்வளோ பிடுங்கணும்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுது எனக்கு, நீ போய் சும்மா விசாரி, ஆனால் இதுதான் மேட்ருன்னு சொல்லிடுறாத. ம், சரி பீட்ரு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ம், சரி சரி வா சாப்பிட்டு போகலாம். இல்லைப்பா நான் சீக்கிரம் மேட்டுப்பாளையம் போகணும், ஏன்னா ரெண்டு மூணு டூல்ஸ் எல்லாம் வாங்கணும், அதான் பார்க்கணும். சரிப்பா நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரும் அங்கிருந்து கிளம்பி போகிறான். அதே மற்றொரு மணியில் கோயம்புத்தூர் காலேஜுக்கு நேராக சுரேஷ் சார் வர்றாரு. குட் ஈவினிங் சார், பார்க்கணும்னு சொன்னீங்களா? ம், வாங்க. உங்கள் ஏரியாக்குள்ளே தானே மசனகுடி வருது?
ஏன் சார், என்னாச்சு? நேற்று ஃபோனில் என்னோட பிஏ சொல்லியிருப்பானே. ஆ, விசாரிச்சு சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க சார். பையன் கையிலிருந்து 5,00,000 ரூபாயை பிடுங்கியிருக்கான் சார் அவன். சார், அவ்வளோ பணம் இல்லை சார். சும்மாரியா இப்படி தான் சொல்லணும்? என்ன சார், 5,00,000 ரூபாயை பிடுங்கியிருக்கானுங்க சார்? நான் எல்லாமே விசாரிச்சிட்டேன், எங்கள் அதிகாரிக பணமே வாங்கலன்னு நிற்கிறாங்க. அப்போ என் பையன்கிட்ட இருந்து பிடுங்கினது யார்? டம்மி போலீஸா? அப்படி இல்லை சார். எனக்கு நீங்கள் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட காரணம் கேட்டுட்டு இருந்தா நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? கோவப்படாமல் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். என்ன? முதல்ல உங்கள் பசங்க கையில் எதுக்கு 5,00,000 ரூபா பணம் கொடுத்து மசனகுடிக்கு போக சொல்லியிருக்கீங்க? அதுவும் என்ன கேஷாவா? ஆ, எதுக்காக சார் அவ்வளோ பணம் கொடுத்து அனுப்புங்க? பசங்க வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். ஆ, அப்போது பசங்க மேலே தான் முதல்ல கேஸை ஃபைல் பண்ணணும். அவங்க வீட்டிலேருந்து திருடிட்டு போயிருக்காங்க. திருடிட்டெல்லாம் போகல, ஏன் பணத்தை ஏன் மகன் எடுக்கிறது இல்லையா? அப்போ எப்படி திருட்டாயிரும்? உங்களுக்கு தெரியலையில்ல சார். தெரியாது, திருட்டு தான் சார். இதை பாருங்க, எங்கள் பசங்களை விட்டுருங்க. எங்கள் பசங்கிட்டேருந்து காசை பிடுங்கினா பார்த்தீங்களா அந்த அதிகாரி, அவன் பேர் என்னையா? ஏதோ சொக்கநாதன். ஆ, சொக்கநாதன். அவனை விசாரிங்க சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மாதிரி கிடையாது அவன். வேற மாதிரி ஆள், எங்கிட்டயே இருட்டு நிற்பான். அவங்கிட்ட ஏதேனும் பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போகிறது தான் நல்லது. என்ன சார், பிடுங்கினா 5,00,000 ரூபாவில் உங்களுக்கு 3,00,000 ரூபா கொடுத்துட்டானோ, அதுதான் நீங்கள் வந்து அவனுக்கு சாதகமாக பேசுகிறீங்களோ சார்? உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைக்காகவும் மரியாதைக்காகவும் தான் நீங்கள் கூப்பிட்டோன்னு இங்கே வந்து நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ வேறு மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சார் சொல்கிறது? சரிங்க சுரேஷ், அப்படின்னா அந்த சொக்கனை எதுவுமே பண்ண முடியாதுங்கிறீங்க சார். அவன் எந்த தப்பு பண்ணலன்னு நான் சொல்ல வரேன் சார். நீங்கள் தான் சொல்கிறீங்க ஏதோ 5,00,000 ரூபா பணத்தை பிடிங்கிட்டானே. எனக்கு என்னமோ அப்படி தெரில சார். அவன் கொஞ்சம் நேர்மையான ஆஃபீஸர், நல்ல நேர்மை. சரி விடுங்க சுரேஷ், நான் அவனை எப்படி பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சார், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதே மற்றொரு முனையில் சண்முகம் சார், ஃபீவ் அப்படியே ஓரங்கிட்டுங்க. எங்கே சார்? பஸ் ஸ்டாப். ஆ, ஓகே சார். பிரியா சார், இங்கே என்ன பண்ணுற? அண்ணாவோட ஃப்ரெண்டு யாரோ வர்றேன்னு சொன்னாங்க சார், அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் இங்கே நின்றுட்டு அதே டைலாக் தான் சொன்னான். ஆமாம், பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே வீட்டில் வேற அவனை கூப்பிட்டாங்க, ஏதோ ஃபார்மாலிட்டி இருக்கான், அதனால் அவனை போக சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆஹா, பஸ் எப்போ வரும்? வந்துடும், ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை தாண்டிடுச்சான், ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேங்க. சரிம்மா. சண்முகம் விடுங்க. ஒரு நிமிஷம். பிரியா சொல்லுங்கள். சொக்கன் சார், இப்போ நீ அந்த நர்சிங் கிளாஸ் தானே போயிட்டுருக்கேன். ஸோ உங்ககிட்ட எத்தனை தடவை சார் சொல்கிறது, நான் நர்சிங் கிளாஸ் எல்லாம் எப்போவும் முடிச்சிட்டேன். சரி சரி சரி, சாரி. அந்த கிளினிக்கு ஆமாம் போயிட்டுருக்கேன். அந்த காட்டுப்பாதை ஆமாம் சார், அங்கே தான் சார் போகிறேன். ஏதாவது பண்ணுறானுங்களா? நிறையா பண்ணுறாங்க சார், ஆனால் உங்ககிட்ட எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். என்ன பிரியா இது, காட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன வேணால் செஞ்சுட்டா நீ அப்படியே இருந்துருவியா? இதான் நீ படித்த பொண்ணா? இருங்க, படித்த பொண்ணா நான் நடந்துக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒரு அதிகாரியாக நடந்துக்கிறீங்களா? ஏன், நான் என்ன பண்ணேன்? கருப்சாமி உங்களுக்கு உதவி செஞ்சார், ஆனால் ரவி என்ன போட்டு கருப்சாமி அப்படி அடிச்சிருக்காங்க, நீங்கள் திரும்ப போய் கேட்கவே இல்லையே. அதுக்குள்ளே அவன் துடு மறிச்சு எல்லாத்துக்கும் சொல்லிட்டானாக்கும், பின்ன அடி வாங்கி முகம் எல்லாம் வீங்கியிருக்கு, பார்க்குறவங்க எல்லோரும் கேட்பாங்கல்ல. நல்லா கேட்பாங்க. சரிம்மா, நீ எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே ஒரு நாள் கண்டுபிடிப்பேன்ல, அப்போ இருக்க அவனுக்கு. சரிங்க சார், நீங்களே கண்டுபிடிச்சி நீங்களே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வர வர வாய் அவனுக்கு அதிகமாக போயிடுச்சு. சண்முகம் வண்டி எடுங்க. அடுத்து தரணும், அப்படியே போயிட்டுருக்கேன். சண்முகம் சார், இல்லை ஆடு மந்தைகளாக இருக்கு. ஆமாம் சார், கருப்சாமி இங்கே தான் இருக்கிறானா? அதோ மரத்தடியில் உட்காந்துருக்கான் சார். சரி, நீங்கள் போங்க. அடுத்து தரணும், கருப்சாமி மரத்தடியிலேருந்து எந்திரிச்சு ஓடி வந்து ஜீப் முன்னாடி நின்னான். ஏய், செத்துற கித்துற போகிறேன், இந்த சைடு வா. என்னாச்சு உனக்கு, ஏன் வண்டி முன்னாடி வந்துக்கிறேன்? இல்லைங்க ஐயா, என்னை பார்த்தோன்னு வந்து பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆமாம், இவர் கலெக்டரு, நேராக வந்து இவரை பார்த்தோன்னு ஓடி வந்து பேசுவாங்க. இப்போ எதுக்கு வந்து வண்டி முன்னாடி நின்னேன்? அடிபட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? அது இல்லைங்க ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணுமா? ஆமாங்க ஐயா. என்னது? காலையில் முதலாளி கர்நாடகா செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாருங்க. முதலாளியா? ஆமாங்க. ஆஹா, அது ஏதாவது அந்த சைடுக்கு இது வேலை இருந்திருக்கும். இல்லைங்க ஐயா, கர்நாடகா செக் போஸ்ட் அதிகாரியை பார்த்தும் பேசிட்டு தான் வந்தார். கருப்சாமி சார், நீ ஏன் இவ்வளோ நல்லவனா இருக்க? தப்புன்னு தெரிஞ்சா சொல்லணுமில்ல சார். நல்லது நல்லது நல்லது. சண்முகம் சார், அந்த முதலாளி அங்கே போய் நின்றுருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம் சார்.
கர்நாடகா செக் போஸ்ட் அப்படியெல்லாம் ஒன்றும் விட மாட்டாங்கல்ல? விட மாட்டாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்புசாமி, அந்த முதலாளி எங்கே முட்டி மோதினாலும் நம்மகிட்ட தான் கடைசியாக வந்து நிற்கணும், சரியா? சரிங்க ஐயா. ஐயா என்ன இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. ரவியோ விக்னேஷா அடிச்சதே தாங்க முடியல முதலாளி ஆளுகள்லாம். சரி சரி, நீ அடிச்சனே நான் யாருக்கிட்டையும் சொல்கிறதே இல்லை. நீயாதா உண்மையின் விளிம்பின்னு சொல்லிட்டு ஏவா வந்து நீயாடா செஞ்சேன்னு சொல்லி கேட்டால் உண்மையை ஒத்துக்கிட்டு அடியும் வாங்கிக்கிற, புரியுதா உனக்கு? புரியுதுங்க ஐயா. சரி, இது ஒன்றும் பெரிய விஷயம் ஆகாது, முதலாளியே நம்மக்கிட்ட வருவார், அப்போ பார்த்துக்கலாம், சரியா? சரிங்க ஐயா. சாப்பிட்டியா? இனிமேல் தாங்க ஐயா. சண்முகம் சார், ஒரு 50 ரூபா இருக்கு, 100 ரூபாயா தான் சார் இருக்கு, கொடுங்க சார், கொடுங்க. இந்தாங்க சார். கருப்புசாமி போய் நல்லா சாப்பாடு சாப்பிடு, சரியா? எனக்காங்க ஐயா. வச்சுக்க காசை, சரியா? போய் நல்லா நைட்டு பெரிய சாப்பாடாக சாப்பிடு. சரிங்க ஐயா. என்ன சாப்பாடு சாப்பிடுவேன்? பரோட்டாவும் சால்னாவும். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்கிறேன், பரோட்டாவும் சால்னாவும்மா, திருந்தவே மாட்டேன். யோ, நீ வண்டி விடியா அப்படின்னு சொல்லிட்டு சொக்கன் போயிட்டே இருக்கும்போது சொக்கனுக்கு ஒரு ஃபோன் வருது. எஸ் ஹலோ, நான் கோயம்புத்தூர் காலேஜ் ஓனர் பேசுகிறேன். கோயம்புத்தூர் காலேஜா? அப்படி ஒரு காலேஜ் இருக்குதா என்ன? உன்னோட இடத்துக்கு என்னோட பசங்க வந்தப்போ அவங்கள அடிச்சு இல்லை. ஓ, அந்த பசங்களா? ஆமா ஆமா சார், சொல்லுங்க சார். பசங்க சொல்லிட்டாங்களா? சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏய், பசங்க சொல்லடா, ஆனா நீ அவங்கள அடிச்சிருக்கிற அடி எனக்கு அப்படியே காட்டுது. அதுவா? உங்க பசங்க ரொம்ப பேசிட்டாங்க சார், அப்புறம் நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம். ஏய், நீ யாருன்னு காட்டிட்டீங்கள, நான் யாருன்னு காட்டுறேன் சார். சினிமா பட நிலாக்கெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க சார், போனை வைங்க. ஏய், சொல்றத கேளுடா, மரியாதையாக பேசுங்க சார். சரிங்க சார், மரியாதையாக பேசுகிறேங்க சார். சார், என் பசங்கிட்டிருந்து பிடுங்கின பணத்தை இன்னும் ஒரே வாரத்தில் திருப்பி தர்றேன். அப்படிங்களா சார்? திருப்பி தரலீனா சார்? என் பசங்கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோன்னு நீ ஃபீல் பண்ணுவேன் சார். நீங்கள் என் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக போட்டு உடச்சிட்றேன். உங்கள் பசங்க பாத்ரூமில் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. சரி, இன்னைக்கு தண்ணி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமாக போயிடுச்சுல்ல, அதெல்லாம் பெரிய தப்பாகவே தெரியாதுல்ல பெற்றவங்களுக்கு. பையன் தண்ணி அடித்தாலும் அப்படியே அமைதியாக போயிடுவீங்க. சரி விட்ருங்க. உங்கள் பசங்க கஞ்சாவும் மாத்திரையெல்லாம் வச்சுருந்தானுங்க சார். வாட்? இதே தான் சார் ஆச்சரியம். அதனால தான் சார் உங்கள் பசங்களும் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு பிசாமல் இருந்தானுங்க. வேணா உங்கள் பசங்கிட்ட விசாரிக்கிறீங்களா? நீங்கள் என் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. அப்படி ஏதாவது ஐடியா மைண்டில் இருந்தாலும் அதை தூக்கி கடாசிடுங்க. ஏன்னா உங்கள் பையன்கிட்ட இருந்த டேப்லெட்டு கஞ்சா எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சுருக்கேன், வித் ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோ. ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டுமா சார்? டேய், என்னடா சொல்கிற? முதல்ல விஷயம் என்னங்கிறது முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க சார், சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு எதை ஏதோ பேசி எனக்கு கோவம் வந்து நான் அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் இது போஸ்ட் பண்ணி எதுக்கு சார் வீண் பிரச்சனை? இப்போ அந்த ஃபோட்டோஸு, உங்கள் பசங்கிட்ட சின்ன டீலிங்காக தான் முடித்தேன், வேணா ஃபோட்டோகிராஃப்ஸும் வீடியோவும் அப்படியே கொடுத்துட்றேன் சார், ஒரு நல்ல ரேட்டாக பேசுவோமா? பைடா ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் எம்டி ஃபோனை வைக்க. சரி, இது ஒரு பிரச்சனையா? இந்த சாமி கும்பிட்றவனுக்கு ஒரு பிரச்சனை, படித்தவங்களோட ஒரு பிரச்சனை, முதலாளியாக இருக்கிறவங்களோட ஒரு பிரச்சனை, இது எத்தனை பிரச்சனை தான் எனக்கு வரப்போதோ தெரியல. ஏன் சண்முகம் சார், பிரச்சனையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். என்ன சார் சொல்கிறீங்க? என்னை பார்த்து வண்டி ஓட்டாத, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. பிரச்சனையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நேராக கொண்டு போய் அடிச்சிருவு போல எங்கேயாவது. சார், அப்படியெல்லாம் இல்லை சார். போ போ போ, மீதி கதையை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.